தைத்தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். நான் சுமதி சீனிவாசன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். என் தொகுதி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் கொடுக்கும் வாக்குறுதிகள், அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் சின்னமாகிய விவசாயி சின்னத்திற்கு அனைவரும் வாக்களியுங்கள். நமது சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. மக்களே, அடிப்படை வாழ்வாதாரத்தில் மிகவும் முக்கியமானது கல்வி, மருத்துவம், சுத்தமான குடிநீர். இதில் கல்வின்னு எடுத்துக்கிட்டால் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாமே தரமான கல்வி இலவசமாக அரசு இப்போ செய்து கொடுக்கும். அப்புறம் ஏழை இவங்க பணக்காரங்க அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமே உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் இலவசம். அந்த மருத்துவமனையில் தான் எல்லா தரப்பட்ட மக்களும் இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அதுக்கப்புறம்னா ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணி அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே வந்து சிரிக்கிறது. அதாவது ஆடு மாடு வளர்த்தல் எப்படி அரசு பணியாக முடியும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து அதில் ஆடு மாடுகளை மேய்க்க விடுறது. அந்த ஆடு மாடுகளை கவனிக்கிறதுக்காக நவீன கருவி பொருத்தப்பட்ட அறை இருக்கும். அந்த நவீன கருவிகளை இயக்கிறதுக்கு படித்த மக்களும். அடுத்து இந்த ஆடு மாடுகளை குளிக்க வைக்கிறது, சாணம் அள்ளுறது, அதுக்கப்புறம் பால் கறக்கிறது, இதுக்கு எல்லாமே படிக்காத மக்களும் இருதரப்பட்ட மக்களுமே அரசு பணி. இது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக செய்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, 60 வயசுக்கு மேலே இருக்கிற விவசாயிங்க இருக்காங்கல்ல, அந்த விவசாயிங்களுக்கு எல்லாரும் எல்லாத்துக்குமே ஓய்வூதியம் அரசு செய்து கொடுக்கும். மக்களே, இந்த அத்தனை வாக்குறுதிகளும் நாம் தமிழர் கட்சியானது கண்டிப்பாக செய்து கொடுக்கும். அதனால் மக்களே, யோசிங்க, சிந்திங்க, ஒவ்வொரு வாக்கையும் வீணாக்காதீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்க. அதனால் நமது சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. மக்களே, நாம் வாக்கு செலுத்துவதற்கு முன் ஒவ்வொரு விவசாயியும் நீங்கள் யோசிங்க. விவசாயி தான் நமது முதுகெலும்பு, விவசாயி தான் நமது நாட்டின் கண்கள். எனவே நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்க, நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்க. நமது சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. நன்றி, புரட்சி வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.